வணக்கம், உங்கள் ரமேஷ்வோம் பேசிகிட்ருக்கேன். கமெண்ட்ஸில் வந்து நம்ம ஸ்ரீவாரி பக்தர்கள் கேட்டிருக்கிற காமன் டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டிக்கு எப்படி போகணும், நாங்கள் நடந்து போகலாம்னு பிளான் பண்ணியிருக்கோன்ற மாதிரி அதோடய டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸ்ரீ ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டின்றது இந்த ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வருது. இந்த ஜனவரி 25ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டிக்கு பக்தர்களுக்கு அனுமதி இருக்குது. அதுக்கு சம்மந்தப்பட்டு கிளியர் அப்டேட் இன்ஃபர்மேஷன்ன்றது ஷார்ட்லி டிடிடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டீட்டெயில்ஸ் வந்தப்பறம் நான் கிளியராக ஷேர் பண்ணுறேன். ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனாக பார்த்தோம்னா, ஸ்ரீ ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டின்றது அந்த தீர்த்தத்துக்கு போகணும்னு நினச்சோம்னா, பாப்ப விநாசம் டேம் இருக்குல்ல, அந்த பாப்ப விநாசம் டேம்லேருந்து அப்படியே உள்ளே போக வேண்டி வரும். அங்கேருந்து ஒரு அப்ராக்சிமேட்டடாக ஒரு 3 கிலோமீட்டர் வரலாம். பாப்ப விநாசம் டேம்லேருந்து குமாரதார தீர்த்தம், ராமகிருஷ்ண தீர்த்தம், தும்புர தீர்த்தம், இது மூணும் பாப்ப விநாசம் டேம் தாண்டி வரும். நம்ம ராமகிருஷ்ண தீர்த்தம் முக்கோட்டிக்கு போகணும்னா பாப்ப விநாசம் டேம்லேருந்து பை வாக் நடந்து போக வேண்டி வரும். ஒரு அப்ராக்சிமேட்டடாக ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கலாம். நம்ம திருமலை மெயின் ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட், அப்படி இல்லைன்னா ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து ஆர்டிசி பஸ் போகும். நார்மல் டேஸில் பார்த்தோம்னா ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ், காரு, ஜீப்பெல்லாம் அலோவ் பண்ணுவாங்கல்ல, இது போல் சம் ஸ்பெஷல் டேஸில் வெறும் ஆர்டிசி பஸ்ஸில் தான் நம்ம பாப்ப விநாசம் டேம் போய் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் பஸ் ஏறி பாப்ப விநாசம் டேம் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து பாப்ப விநாசம் டேமாண்டியே பார்த்தோம்னா டிடிடி வந்து ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் சோர்ஸ் இருக்கும். பக்தர்கள் நடந்து போகணும்னு பிளான் பண்ணுறவங்க ஒரு எனர்ஜெட்டிக் ட்ரிங்க்ஸ், அதாவது ஓஆர்எஸ் பேக்கெட்டு, குளுக்கோஸ் பேக்கெட்டு, இது போல் எனர்ஜெட்டிக் ட்ரிங்க்ஸ் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் வந்து எப்படியும் ஷார்ட்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, கிளியராக டீட்டெயில்ஸ்ன்றது வரும். அது வந்த உடனே நான் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட், ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து SSD ஸ்லாட்டட் சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது வாங்கும்போது டைம் ஸ்லாட் நம்ம சூஸ் பண்ண முடியுமா, அதாவது நம்ம கேட்ட டைம் கொடுப்பாங்களான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. டைம்ன்றது நம்ம கேட்ட டைம் கொடுப்பாங்க, அதாவது நம்மளுக்கு கவுண்டர் ஹேண்டை வந்து வெளியே டிஸ்பிளே லைவ் இருக்கும், அதில் பாருங்கள் எந்த டேட்டு, எந்த ஸ்லாட்ஸ் அங்கே அவைலபிள், எந்த ஸ்லாட் இருக்கோ அதில் நீங்கள் சூஸ் பண்ணி கேட்கலாம், கொடுப்பாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட், ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து ஸ்ரீவாரி மெட்டு பக்கம் டிக்கெட்டு எங்கே கொடுப்பாங்க, ஸ்டார்டிங்லேயே கொடுப்பாங்களா, போகிற வயலில் கொடுப்பாங்களா, எத்தனை மணிக்கு கொடுப்பாங்கன்னு டவுட் கேட்டிருக்கீங்க. ஸ்ரீவாரி மெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே டிக்கெட் இஷ்யூ பண்ணுவாங்க. டெய்லி காலையில் 6 மணிலேருந்து இஷ்யூ பண்ணுவாங்க சர்வதர்ஷனம் டோக்கன். ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து சுபதம் என்ட்ரி மூலமா கை குழந்தையை கூட்டிகிட்டு போகிற பேரண்ட்ஸ் ப்ளஸ் குழந்தையோட பாட்டி அலோவ் பண்ணுவாங்களா, ஏதாவது டிக்கெட் வாங்கணுமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. சுபதம் என்ட்ரி மூலமா பிலோ 1 இயர் பேபி தர்ஷனம் பண்ணுறது அலோவ் பண்ணுவாங்க. திருமலை ஸ்பெஷல் டேஸ், அதாவது ஃபெஸ்டிவல் டேஸில் அலோவ் பண்ண மாட்டாங்க, நார்மல் டேஸில் பிலோ 1 இயர் பேபி தர்ஷனம் பண்ணுறது சுபதம் என்ட்ரி மூலமா அலோவ் பண்ணுவாங்க. குழந்தையோட பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. குழந்தையோட அக்காவோ அண்ணாவோ பிலோ 12 இயர்ஸ் ஸ்கூலில் இருக்கிற ஏஜ் இருக்கிற பசங்களை அலோவ் பண்ணுவாங்க. கூட பாட்டி அதுபோல் ரிலேட்டிவ்ஸு யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. குழந்தையோட பேரண்ட்ஸ், அப்படி இல்லைனா குழந்தையோட அக்கா அண்ணா பிலோ 12 இயர்ஸ் ஏஜ் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் பாட்டின்றதுனால சீனியர் சிட்டிசன்ஸில் புக் பண்ணிட்டு கூட நீங்கள் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்ன்றது மஸ்ட்டாக எடுத்துகிட்டு போங்க. பேரண்ட்ஸ் வந்து ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க. இதுதான் அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம், ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம்.